திருவரம்பூர் தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். திருச்சி திருவரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வார்டுகளில் நடைபெற்று வரும் பணிகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிகளில் வழங்கப்படும் காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை அரசினர் ஆதி திராவிடர் நல ஆண்கள் மேல்நிலை பள்ளி பாப்பாக்குறிச்சி காட்டூர் பகுதியில் தொடங்கி வைப்பதற்காக இடம் ஆய்வு செய்யப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியின் பொது நிதியில் கட்டப்பட்டு வரும் நியாய விலை கடை கட்டிடத்தை பார்வையிட்டார். மேலும் பாப்பாக்குறிச்சி பகுதியில் அமையவுள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் நியாய விலை கடை ஆகிய கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மண்டலம் N4 நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தை மாநகராட்சி ஆணையர் துணை ஆணையர் மற்றும் மாநகராட்சி உயர் அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்களுடன் நடைபெற்றது. ஆய்வின் போது மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன், பொறியாளர்கள் சிவபாதம் குமரேசன், உதவி செயற்பொறியாளர் ஜெகஜீவராமன், மாநகராட்சி துணை மேயர் திவ்யா தனகோடி, கோட்டத் தலைவர் மதிவாணன், மாமன்ற உறுப்பினர்கள் நீலமேகம் தர்மராஜ், லீலாவேலு, செந்தில், ரெக்ஸ், தியாஜுதீன் கோவிந்தராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.